எதனால டென்டிஸ்ட்ல உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க? பேசிக்கா MBBS கிடைக்கலன்றதுனால தான் BDS சூஸ் பண்ணோம். தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறேன். டென்டல் ஸ்டூடெண்டா நீங்க ஏதாவது ஃபேஸ் பண்ண கீ சவாலஸ் அது ஓவர் கம் பண்ணி வந்திருந்தா அது டென்டல் ஸ்டூடெண்டா கேக்குறேன். பெருசா நாள் ஃபர்ஸ்ட் MBBS கிடைக்காதன்றது ஒரு ஸ்ட்ரகிளாக பார்த்தேன். அப்புறம் பிடிஎஸ் நல்லா தான் இருக்குது, நிறையா ஸ்கோப். இன்னும் இப்போ ஒரு 5 இயர்ஸ் கோர்ஸ் பிடிஎஸ் படித்து முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும்? ஒரு 40 லேக்ஸ் 40 லேக்ஸ் ஒரு 40 லேக்ஸ் செலவாகும். மேக்ஸிமம் 40 லேக்ஸ். வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் சுமன் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ ரீசெண்டாக நம்மளுடைய சேனலில் அதிகமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தீங்க. ஸோ BDS டென்டஸ்ட்ரி ரிலேட்டடான ஸோ கரியர் பர்ஸ்பெக்டிவ்ல வீடியோ வேணும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக இன்றைக்கி ஸோ தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக டென்டஸ்ட்ரியில் BDSல பேஷனாக இருந்தால் சூஸ் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் டென்டல் காலேஜ். ஸோ கவர்மெண்ட் காலேஜ் ஓவராலாக தமிழ்நாட்டில் ரெண்டு காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ப்ரைவேட் காலேஜஸ் அதிகமாக இருக்குது, கிட்டத்தட்ட 30 காலேஜஸ் இருக்குது. ஸோ நாம் இந்த வீடியோவில் பார்க்குறது கவர்மெண்ட் டென்டல் ஹாஸ்பிட்டல் அண்ட் காலேஜஸ் இருந்தது. ஸோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோட இன்டெகிரேட்டடான அந்த சென்னை சென்ட்ரலில் லொக்கேட்டாக இருக்கக்கூடிய இந்த காலேஜில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாக அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமராகவே நான் சொல்லிடுறேன், இந்த வீடியோவில் நெகட்டிவ் இருக்கலாம், தென் பிடிஎஸ் கரியர் பற்றி நெகட்டிவ் பாசிட்டிவ் இது எல்லா விஷயமே இருக்கலாம். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் பேஸ்டாக மட்டும் இந்த வீடியோ எடுத்துக்கிடுங்க. ஹாய், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சுருக்கமாக அறிமுகப்படுத்திங்க. உங்கள் பேர், கரண்ட் என்ன இயர் அண்ட் குறிப்பாக எந்த காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி. மகாலட்சுமி, சென்னையிலேருந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் படிக்கிறேன், பிடிஎஸ் செகண்ட் இயர். ஹரிணி, சென்னையிலேருந்து வரேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் செகண்ட் இயர். மாதங்கி, மதுரையிலேருந்து வரேன், தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். இதனால் டென்டிஸ்ட்ரியில் உங்களோட கரியரை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க? டென்டிஸ்ட்ரி வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் அவ்வளோவா இல்லை ஸ்டார்டிங்கில். MBBS தான் எய்ம் பண்ணோம், பட் மார்க்ஸ் கொஞ்சம் கம்மியானதுனால டென்டிஸ்ட்ரி சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு வந்துச்சு. என்ன மார்க் சொல்லாமா, நீட் மார்க் அண்ட் 12th என்ன பெர்சன்டேஜ் சொன்னா கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நீட்ல வந்து 518 பெர்சன்டேஜ் மட்டும் சொல்லாமா? 94 நீட்டில், 517 ஸ்கூலில், 92% நினைக்கிறேன். 546 நீட்டில், ஸ்கூல் 12th வந்து 97%. ஒரு டே இன் டென்டல் ஸ்டூடெண்டோட லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எனக்கு சுருக்கமாக ஷேர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் இயர்ஸ்னால் அவங்க ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் MMC கிளாஸ் அட்டன் பண்ணுவோம், இங்கே டென்டல் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வரும். 8 லேருந்து 4 வரைக்கும் இங்கே ப்ரீ கிளினிக்கல் ஒர்க்லாம் நடக்கும், பிளாஸ்டர் அந்த மாதிரி. ஸோ அது 3rd இயர் ஃபைனல் இயர், அதுக்கப்புறம் இன்டர்ன். ஸோ அந்த டைமில் தான் கிளினிக்கல்ஸ்க்கு போவோம். ஃபர்ஸ்ட் 2 இயர்ஸ் ப்ரீ கிளினிக்கல் ஒர்க் தான் இருக்கும். அங்கே வந்து ஜென்ரல் லைக் MBBS சப்ஜெக்ட்ஸ் அதுவுமே நாங்கள் வந்து படிப்போம். 3rd இயர் வரைக்குமே அதே சப்ஜெக்ட்ஸ் வந்து மோர் ஆர் லெஸ் ஒரு 70% கிட்ட கவர் பண்ணுவோம். அதே சப்ஜெக்ட் ஆனால் ஹெட் அண்ட் நெக் மட்டும், ஃபுல் பாடி இப்போ படிக்காங்க, ஹெட் அண்ட் நெக்கோட லிமிட் பண்ணிடுவோம். ஒரு டென்டல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ண கீ சவாலஸ் அதை ஓவர் கம் பண்ணி வந்திருந்தால் அது டென்டல் ஸ்டூடெண்ட்டாக கேட்குறேன்னா? பெருசாக நாலேஜ் இல்லாமல் தான் வந்தோம். டென்டிஸ்ட்னா இவ்வளோ ஹேண்ட் ஒர்க் இருக்கும், அதெல்லாம் பெருசாக தெரியாது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ இவ்வளோ ஹேண்ட் ஒர்க், இப்போ மெடிக்கல்னால் வெறும் படிக்கிறது அவ்வளோதான் இருக்கும், டென்டிஸ்ட்னா இவ்வளோ ஹேண்ட் ஒர்க்கு, இவ்வளோ சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்ஸ்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு வந்ததுக்கப்புறம் படிக்கிறத தாண்டி இதெல்லாம் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது. எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க உங்களோட தியரிட்டிக்கல் நாலேஜ் அப்புறம் கேன்சர் ப்ராக்டிஸ் கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? 3rd இயர்லேருந்தான் கிளினிக்கல்ஸ், அதுக்கு முன்னாடி ப்ரீ கிளினிக்கல்ஸ் தான், ஃபுல்லாக தியரி மட்டும் தான். 3rd இயர்லேருந்தான் பேஷண்ட் பார்க்கணும். இந்த காலேஜில் பர்டிகுலராக இந்த கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் சூஸ் பண்ண விரும்புகிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? தாராளமாக சூஸ் பண்ணலாம், நல்ல காலேஜ் தான், நிறையா பேஷண்ட் பார்க்கலாம், நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பேஷண்ட் இன்ஃப்ளோ அதிகமாக இருக்கிறதுனால இது ஒரு அட்வான்டேஜாக, லைக் ப்ரைவேட் டென்டல் காலேஜஸ்க்கு இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. காலேஜில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? ஒரு டென்டல் ஸ்டூடெண்ட்டாக உங்களுக்கு காலேஜில் பிடிச்ச விஷயம்? காலையில் 8:00 வரும்போது அந்த பேஷண்ட் அவ்வளோ க்யூ இருக்கும், ஸோ அதை பார்க்கும்போது நம்மளும் புதுசாக கற்றுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல். கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பிளான் வச்சுருக்கீங்க? கரியர் பிளான் மட்டும் ஷேர் பண்ணலாமா? மோஸ்ட்டாக நெக்ஸ்ட் பிஜி பண்ணுற ஐடியா தான் இருக்குது. MDS அதுதான், MDS ஃபஸ்ட்டு யூஜி முடிச்சுட்டு
பிஜி தான். ஆனுவல் ஃபீஸ் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லலாமா? கவர்மெண்ட் காலேஜ் மேபி கம்மியாக தான் இருக்கும், அது என்னங்கிறது மட்டும் சொல்லலாமா? அந்த ரேஞ்ச் மட்டும் ஃபீஸ் ரேஞ்சா? 10,000 தான் வரும். 10,000 கம்மியாக தான் வரும். லாஸ்ட் இயர் 11,600 வந்துச்சு, இந்த வருஷம் வந்து 9,000 தான் வந்துச்சு. நான் ஃபைனல் இயர் பிடிஎஸ் படிச்சுட்ருக்கேன் சார். இப்போ நான் வந்து நீட்டில் 547 மார்க் எடுத்தேன். எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கலன்னும் போது அடுத்த சாய்ஸ் எனக்கு பிடிஎஸ் தான் இருந்தது. அதுக்காக நான் இந்த கேரியர் சூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு டென்டல் ஸ்டூடெண்ட்டாக ஒரு டே லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, ஜென்ரலான ஒரு டே எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம ஒர்க் அதிகம் பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்கள ஸ்கில்ஸு, இப்போ டூத் பண்ணுறது, அது மாதிரி நிறையா ஸ்கில் ஒர்க்கை, ஸ்கில் ரிலேட்டட் ஒர்க்காக தான் இருக்கும். அதை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக கொஞ்சம் இங்கே பேஷண்ட் ஃப்ளோ ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நம்ம எக்ஸ்போசர் நிறையா கிடைக்கும். கண்டிப்பாக ஒரு நாளைக்கே நம்ம மினிமம் ஒரு 10-20% பார்ப்போம் ஒரு ஈச் ஸ்டூடெண்ட்ஸு. அதனால் நிறையா எக்ஸ்போசர் கிடைக்கிறதுனால எங்களால் பார்த்துக்க முடியும். ஒரு டென்டல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ், அதனால் அதை ஓவர் கம் பண்ணி கூட நீங்கள் வந்திருக்கலாம், அது என்ன அப்படிங்கிறத ஷேர் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் கிடைக்காதுன்றத ஒரு ஸ்ட்ரகிளாக பார்த்தேன். அப்புறம் பிடிஎஸ் நல்லா தான் இருக்குது, நிறையா ஸ்கோப் இன்னும் போக போக பிஜி ரிலேட்டட் நிறையா அட்வான்ஸ்டில் இருக்கும்போது அதுவே இன்னும் நல்லாயிருக்கு. பிடிஎஸில் கரியரை ஸ்டார்ட் பண்ணணும், இந்த காலேஜை சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்போசரான காலேஜ், கண்டிப்பாக இங்கே பேஷண்ட் நிறையா இருக்கனால கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட் இயர் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போக போக உங்களுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. எம்பிபிஎஸ்ஸை கம்பேர் பண்ணும்போது பிடிஎஸில் எவ்வளோ டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது, உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியுது? ஏதாவது தியரி வைஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், படிக்கிறது அதிகமாக தான் இருக்கும், பட் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாலாம் இருக்காது அந்தளவு. எம்பிபிஎஸ் அளவுக்கு ஃபுல் டே நைட் டியூட்டி அப்படிலாம் இருக்காது, ரிலாக்ஸாக ஜாலியாக படிக்கும். நீங்கள் ஃபைனல் இயர்னு சொன்னீங்க, கிராஜுவேஷனுக்கு அப்புறம் உங்களோட பிளான் என்ன, நெக்ஸ்ட் கரியர் பிளான் மட்டும்? பிஜி, மோஸ்ட்லி எல்லாரோட இதுவுமே பிஜி இங்கே படிக்கிறது தான். பிடிஎஸ்க்கு அவ்வளோவா ஸ்கோப் இருக்காது, எம்டிஎஸ் தான் ஸ்கோப் அதிகமாக இருக்கும். அதனால் எல்லாருமே பிஜி. பிஜி முடிச்சுட்டு ஜாப் போனால் என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? இங்கே இங்கே படிக்க என்ட்ரன்ஸ் பிஜி கோர்ஸ்லேயே வந்து 50,000 இங்கே தருவாங்க, 50,000 to 55,000. அப்புறம் நம்ம கிளினிக் வைக்கிற மாதிரி தான் இருக்கும், மோஸ்ட்லி கிளினிக் வச்சுட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஒரு ஃபைனல் இயர் பிடிஎஸ் ஸ்டூடெண்ட், இங்கே ராமச்சந்திரா யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கேன். இதனால் உங்களுடைய கரியரை நீங்கள் மெடிசனில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க? மோஸ்ட் ஆஃப் பேரண்ட்ஸ் இதுதான், அப்படியே என்ன படிக்கிறேன்னு தெரியாமல் அப்படி தான் வந்து கடைசியில் இங்கே ஜாயின் பண்ணேன். ஃபஸ்ட்டு எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணேன், கிடைக்கல, பட் அதனால் ஸோ அப்படியே பிடிஎஸ் எடுத்தேன், அப்படி தான் போனேன். பட் ஆனால் போக போக இதுவும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கேன். நீட் எந்த வருஷம் கிளியர் பண்ணீங்கன்னு சொல்லுமா? நான் 2020 கிளியர் பண்ணேன். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன், ஸோ அப்போது கொஞ்சம் கம்மி மார்க் தான். ஸோ அதனால் நான் 1 இயர் பிரேக் எடுத்து தான் மறுபடியும் இது பண்ணேன். ஸோ அப்போ கரெக்டாக கோவிட் டைம் வந்தது, ஸோ அப்பயும் இது பண்ண முடியல. அப்புறம் எம்பிபிஎஸ் கிடைக்கல, ஸோ அதனால் அப்படியே பிடிஎஸ் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். பிடிஎஸ் இப்போ நீங்கள் ராமச்சந்திராவில் படிக்கிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஸ்டடிஸ் அகாடமிக்லாம் ஹார்டாக இருக்கா? ஸோ உங்கள் பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் உங்களால் எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ண முடியுது? ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, பட் ஆனால் போக போக அது ஓரளவுக்கு ஆட்டோமேட்டிக்காக, ஸோ இதுதான் நம்ம லைஃப் அப்படிங்கிறப்போ ஓரளவுக்கு மேட்ச் ஆகிடுச்சு. கோப்பா இதனால் ஸ்பெசிஃபிக்காக ராமச்சந்திரா இங்கே ஆக்சுவலானால பேஷண்ட் ஃப்ளோ நல்லாயிருக்கும், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும், நல்லா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்கும் டீச்சிங், அந்த பேசிஸில் கூட நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் ராமச்சந்திரா சூஸ் பண்ணுவோம். பிடிஎஸில் கரியர் ஸ்டார்ட் பண்ணணும் நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க? அட்வைஸ் பெருசாக இதில் கோ வித் த ஃப்ளோ. ஓகே ஓகே, இப்போ நீங்கள் பிடிஎஸ் ஃபைனல் இயர், ஓகே உங்களோட லாங் டேர்ம் கரியர் கோல் என்ன, அதை அச்சீவ் பண்ணதுக்கு என்ன பிளான் வச்சுருக்கீங்க, அதை ஷேர் பண்ணலாமா? கரியர் கோல் மட்டும் ஷேர் பண்ணுங்க. நான் இது நினைக்கிற பிஜி கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டு ஒரு கிளினிக் ஓப்பன் பண்ணால் அதுதான் இப்போதைக்கு, அதுதான். ஓகே ஓகே, ஜாப் போனால் எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சேலரி பிடிஎஸ்க்கு அப்புறம்? 30,000 இருக்கும். அதே எம்டிஎஸ்னா இப்போது பிஜி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் அதுக்கு அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், இஃப் தே ஆர் இன் எனி ஹாஸ்பிட்டல். அந்த மாதிரி கிளினிக் போட்டால் லைக் நல்லா ஓடுற கிளினிக் அப்படின்னா நல்லா கொஞ்சம் ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 1 lakh கூட வரலாம், இஃப் தே ஆர் பிடிஎஸ்னா கூட 1 lakh பர் மந்த். ஹாஸ்டல் ஃபீஸ், ஹாஸ்டல் ஃபீஸ் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது, வித் ஏசி வித்தவுட் ஏசி நிறைய இருக்குது. மோஸ்ட்டாக இங்கே சிங்கிள் ரூம் ஷேரிங் ரூமும் இருக்குது, சிங்கிள் ரூமும் இருக்குது. 1 lakh குள்ளாராக இருக்கும் நினைக்கிறேன் லைக், எக்ஸாக்டாக எனக்கு தெரில. ஷேரிங் ரூம்னா சிங்கிள் ரூம்னா 0.5 lakhs அந்த மாதிரி இருக்கும் வித் ஏசி. இயர்ஸ் கோர்ஸ் பிடிஎஸ் படித்து முடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ செலவாகும் மொத்தமாக? கட் அரவுண்டு இங்கேனா மேக்ஸிமம் ஒரு 40 லேக்ஸ் செலவாகும், மேக்ஸிமம் 40 லேக்ஸ் கிட்ட
40-45 lakhs. என் பேர் தனுஷியா. நான் இப்போ எங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் கிருஷ்ணகிரியிலேருந்து வரேன். பிரியதர்ஷினி, கரண்ட் கவர்மெண்ட் டென்டல் காலேஜில் சென்னையில் செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கேன். ஈரோட்லேருந்து வரேன். சேம் கவர்மெண்ட் டென்டல் காலேஜ் சென்னையில் நான் செகண்ட் இயர் படிக்கிறேன். நெய்வேலி என்னோட சொந்த ஊர். கரியரை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்க? பேசிக்காக எம்பிபிஎஸ் கிடைக்கலன்றதுனால தான் பிடிஎஸ் சூஸ் பண்ணோம். நானும் அதே மாதிரி தான், எம்பிபிஎஸ் கிடைக்கல, பிடிஎஸ் சூஸ் பண்ணேன். ஐடியாஸ் இருந்தால் கண்டிப்பாக டென்டிஸ்ட்ரி சூஸ் பண்ணலாம். இன் லைஃப் டென்டல் ஸ்டூடெண்டோட லைஃப் எப்படி இருக்குங்கிறத ஸ்டார்ட்டாக ஷேர் பண்ணலாம். எக்ஸாஸ்டிங்காக இருக்கும், லைக் நிறைய ஒர்க் இருக்கும் லேபில், ஸோ எக்ஸாஸ்டிங்காக தான் இருக்கும். வி ஹாவ் டு ஒர்க் வித் பர்னர்ஸ், பர்னர்ஸ்லலாம் ஒர்க் பண்ணணும், லே இந்த மாதிரி நிறையா இதில் ஒர்க் பண்ணணும். ஸோ நைட்லாம் வந்து ஒர்க்ஸ்லாம் இருக்கும், ஒரு இது ஃப்ளாஸ்கிங் போடுறதுனா அது கரெக்டான டைமில் வந்து முடிக்கணும், எடுக்கணும், அந்த மாதிரி ஓவர் நைட்ஸ் என் சீனியர்ஸ் ஒர்க் பண்ணுறதெல்லாம் நான் நிறையா பார்த்துருக்கேன். டென்டல் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் ஃபேஸ் பண்ணுற கீ சேலஞ்சஸ், அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க, என்னென்ன சேலஞ்சஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு? டென்டிஸ்டை பற்றிய அவேர்னஸே யாருக்கும் கிடையாது. அது கிடைச்சா தான் டென்டிஸ்ட்கிட்டே வருவாங்க. ஸோ வேலை அதிகம், யாரும் கண்டுக்க மாட்டாங்க அவ்வளோ. எங்கள் இதில் ஒரு 9 branches இருக்குன்னே இன்னும் வெளியே தெரியாது. எல்லோரும் பொறுத்தளவுக்கு ஒரு 32 பல்ல பற்றி என்ன படிச்சிட போகிறீங்க, 5 வருஷம் இந்த மாதிரி க்வெஷ்சன்ஸ் தான் இருக்குது. பட் இதில் 9 branches இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் யாருமே வெளியே தெரியாது. என்னன்னு சொல்லுங்கள், எனக்கு சீரியஸாக தெரியாது, என்னன்னு சொல்லுங்கள். என்ன வந்து ஓடிஎஸ், ப்ராஸ்தோனாண்டிக்ஸ், பெரியோ, பீடோ, ரேடியாலஜி, அப்புறம் சர்ஜரி, பப்ளிக் ஹெல்த் டென்டிஸ்ட்ரி, அப்புறம் ஓரல் பேத்தாலஜி, அப்புறம் இன்னும் ஒன் மோர் என்ன எல்லாம் வந்துருச்சு, ரேடியாலஜி. ஏதாவது ரிக்ரெட் இருக்கா? நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ரிக்ரெட் மீன்ஸ் எம்பிபிஎஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு அங்கே கிடைக்காமங்கிறது ஏதாவது ரிக்ரெட் ஃபீல் பண்ணுறோம். ரிக்ரெட்டாக இருந்துச்சு, போக போக டென்டிஸ்ட்ரியே பிடிச்சிரும். ஆனால் ரெக்ரெட்ஸில் இப்போதைக்கு ரெக்ரெட்ஸ் எதுவும் கிடையாது. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒர்க் ப்ளஸ் ஒர்க்கும் ஸ்டடீஸும் மாறி மாறி பண்ண ஈஸியாக இருக்கும். ஒன்லி ஸ்டடீஸ் மட்டும் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டப்பட்டிருக்கும். ஹேண்ட் ஸ்கில்ஸ்னால நம்ம ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வர வச்சுக்கலாம். அந்த மாதிரி கொஞ்சம் கிராஜுவேஷனுக்கு அப்புறம் என்ன பிளான் உங்களோட? பிஜி இல்லைன்னா சும்மா இருக்க முடியாது இல்லையா, அதனால் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கிளினிக். கண்டிப்பாக பிஜி தான், பிஜி அதுக்கப்புறமா கிளினிக்கல் செட்டப் அவ்வளோதான். பிடிஎஸ்க்கு அப்புறம் ஜாப் போனால் என்ன சேலரி எதிர்பார்க்கலாம், இல்லை பிஜி முடிச்சதுக்கு அப்புறம் ஜாப் போனால் என்ன சேலரி எதிர்பார்க்கலாம்? மந்த்லி 10K தான் கொடுப்பாங்க. As a fresher 15K. ஓகே எனக்கு தெரியல, பட் 15K நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆஃப்டர் பிஜி ஆஸ் அ ஃப்ரெஷராக நீங்கள் ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தென் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள வீடியோ ஷேர் பண்ணிக்கிடுங்க. அண்ட் தென் வீடியோ குறித்து உங்களோட கருத்தை கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க, நான் எல்லா கமெண்ட்ஸுமே பார்க்குறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் இதே மாதிரி என்ன டாப்பிக்கில் ஸோ நான் கவர் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் அண்ட் தேங்க்யூ. அப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.